நான் வந்து வெறுமனை 600 ரூபாயில் வந்து காலேஜ் படிப்ப ஒரு வருஷத்துக்கு படித்தவன். எல்லாரும் படிக்கலாங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லோரும் கல்லூரிக்கு போகணுங்கிற படிப்பின் மேல் ஆர்வத்தை ஏற்படுத்தியது அவன் தானே சார் பண்ணான். படிப்படின்னு இன்றைக்கி இத்தனை கல்லூரி, இத்தனை மருத்துவக் கல்லூரி, இத்தனை கலைக்கல்லூரி, இத்தனை இடம் போது இத்தனை படிப்பகம் தமிழ்நாட்டில் வந்தது எதில் சார் வந்துச்சு? திராவிட கட்சியெல்லாம் வந்துச்சு. அதன் பிறகு படிக்கிறது சுலபமாயிருச்சு, எல்லாராலையும் பேப்பர் வாங்க முடிஞ்சிச்சு, வாரப்பத்திரிக்கை வாங்க முடிஞ்சுனோட தான் படிப்பகங்கள் படிப்படியாக குறைஞ்சே ஒழிய அன்னைக்கு படிப்பகம் மாதிரி நான் என்னுடைய 10 வயசில் நான் வீதியில் இருக்க படிப்பகத்தில் போய் தான் எல்லா பேப்பரும் படிச்சிருக்கேன். என்னால் ஒரே நாளில் வந்து தீக்கதிலிருந்து முரசொலியிலிருந்து தினத்தந்தியிலிருந்து தினமணியிலிருந்து எல்லாவற்றையும் படிக்க முடிஞ்சிருக்காங்க. காரணம் நான் படிப்பகத்தில் போய் படித்தேன். என்னை நூலகத்துக்கு துரத்திருக்காங்க என் வீட்டில், சும்மா தானே கிடக்கு கூடி போய் போயிட்டு திருமுக்கில் இருந்துச்சு. வீட்டில் வாங்க முடியாது எல்லா பத்திரிக்கையும். அத்தனை பத்திரிகையிலையும் குங்குமம், குங்குதம், மாலைமதி, அம்புலி மாமா, பாலமித்ரா, எம்ஜி வல்லபன் நடத்தின நியூ ஃபிலிமாலயாவிலிருந்து அத்தனையும் படித்தது. காரணம் நான் படிப்பகத்தில் போய் படித்தது தான். அப்போ இது படிப்பகங்கிற ஒரு கல்ச்சர் ஏற்படுத்தினது இல்லை, அது திராவிட கட்சியாக ஏற்படுத்துச்சு, வேறு யார் ஏற்படுத்தினா? நீங்கள் இன்றைக்கி கட்சி கூட கதையில் சொல்கிறீங்க, உட்காந்துருக்க தொண்டனுக்கு அவன் கதையே சொல்லியே, நீ வெளியே வா படி படின்னு சொன்னதானே. பெரியாராக இருக்கட்டும், அதன் பிறகு அண்ணாவாக இருக்கட்டும், அந்த தொடர்ச்சியாக கலைஞராக இருக்கட்டும், அதை விடாமல் வச்சுருந்தாங்க. எவரெல்லாம் படித்தார்களோ, எவரெல்லாம் சிறந்த இளைஞர்களோ, எவரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் மீடியத்துறதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க. அவனை வர வச்சுருவன் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவர் கலைஞர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பொய்யா 2G ஒரு வழக்கு, ஒரு ஊழல் சொல்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு நீ வினோத்ராய் மன்னிப்பு கேட்குறாரு. என்ன நீ இவ்வளோ இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்குற? 2 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருச்சு. 10 வருஷம் பின் வேற ஒருத்தன் ஆட்சி பண்ணியிருக்கான், அதை சொல்லி 10 வருஷத்தில் மூலமாக 30 வருஷங்களுக்கு பின்னுக்கு தள்ளிட்டான். போகிற பக்கம் மன்னிப்பு கேட்டு போகிற வினோத்ரே மன்னிப்பு கேட்குறாரு. அன்னைக்கு 2G சொன்ன பொழுது தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தவர்களுக்கே ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கவலி கத்தியிருக்கும் இருக்குமோன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அதுவரையும் டெல்லிக்கு போகும் பொழுதெல்லாம் டிஆர் பாலு பக்கத்தில் நிற்பார், அவர் தோளில் கைவிட்டு தான் போவார். என்றைக்கு ஆ ராசாவின் மேல் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ இங்கே போட்ட கையை எடுத்து இந்த தோளில் கை வச்சுட்டது. நீங்கள் அவனை கைவிட்டுறன்னு நினைக்கிறேன், நீ விடவே மாட்டேன் அப்படின் செய்யலைன்னு சொல்கிறான். நான் நம்புகிறேன் அவனை, இந்த கட்சி அவனை நம்புது, இந்த இயக்கம் அவனை நம்புது அப்படின்னு. அதற்கப்புறம் டெல்லிக்கு போ, 2G வழக்கு வந்த பிறகு கலைஞர் எப்பெல்லாம் டெல்லிக்கு போகிறாரோ அப்போல்லாம் பாருங்கள், அவருடைய கை ராசாவின் தோள்களில் தான் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியில் நீங்கள் மன்னிப்பு கேட்டான் இல்லை, இப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? இத்தனை பத்திரிகை எழுதுனீங்களே, ராஜா தான் ஆ ராசா தான் ஒரு பிரமாவம் சொன்னார் என்ன, ஜூனியர் உடலில் அட்டப்படமாக போட்டு இத்தனை கோடி இருக்கு கொள்ளிடிச்சிருக்காங்க, என்ன சொல்ல போகிறார் ராஜா அப்படின்னா? நான் எப்பொழுதும் ரொம்ப தரமாக இருந்ததுன்னு நினைப்பேன், யாரையும் உரிமையில் சொல்லிக்கூட நினைப்பேன். ஆனால் அப்போ நான் சிறையில் இருந்தேன், அந்த ஜூனியர் பார்த்து நினச்சிட்டேன், சொல்லு வேண்டாம் அப்படின்னு நான் எழுதி வச்சேன். இந்த பேச்சு வந்துருச்சு. ஜூனியர் உடலாம் தார்மீக மன்னிப்பு கேட்கணும்ல, வினோத்ராய் கேட்டுட்டார், பத்தெல்லாம் கேட்கணும்ல இல்லையா, சினிமாவில் அதை ஊழல்னு பேசணுமே, மன்னிப்பு கேட்கணும்ல, எல்லாரும் பேசினா இல்லை. அப்போ இந்த கட்சி ரொம்ப தொடர்ச்சியாக இவர்களின் நலன் பேசிக்கிட்டே இருந்திருக்கு, அதை விடாமல் இருந்திருக்கு. விடாமல் இருந்திருக்கிறதுனால மக்களுக்கு அது புரியும், அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நானும் நினைப்பேன். இப்போ உங்களுடைய கூற்றுப்படி இப்போ நான் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் எதிர்காலமே இல்லைன்றீங்களா? அரசு மக்கள் நீதி மையத்துக்கு எதிர்காலம் இல்லை என்பது கமல்ஹாசனுக்கே தெரியும், அதில் ஒன்றும் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். அது எப்படி நீங்கள் என்ன சார் மக்கள் நீதி மையம் என்ன சார் ஆகும்? நான் இது முதல்ல தொடங்கிய காலத்தில் சொல்கிறது சார், கமல்ஹாசன் மேல் நமக்கு இருக்கிற தனிப்பட்ட ஈர்ப்பு என்பது வேறு, தனிப்பட்ட மரியாதை, அவருடைய துறை சார்ந்த மரியாதைங்கிற வேறு. அதற்காக எல்லா நேரத்திலையும் அவர் மகிழ கூடாது. எங்கள் வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார் சார், ரொம்ப பெரிய பிரமாதமாக தேவாரம் பாடுவார். தாத்தா மாதிரி தேவாரம் பாடவே முடியாது அப்படிங்கிறக்காக நெடும்பயணம் போகும்போது, தாத்தா நீங்கள் காரை ஓட்டுங்க, நீங்கள் தான் தேவாரம் பிரமாதமாக பாடுவீங்களே, வாங்க வாங்க காரை ஓட்டுங்க, எல்லோரும் ஏறுங்க, தாத்தா ஓட்டிடுவார் அப்படின்னு உட்கார வைக்கக்கூடாது. தாத்தா டிரைவிங் தெரியுமான்னு பார்க்கணும். அந்த போல தான் இருக்குது கமல்ஹாசன் சினிமாவில் ரொம்ப பிரமாதமாக இருக்கார். ஆமாம் பிரமாதமாக இருக்கார், 60 ஆண்டு காலமாக எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கார், எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்காக நீங்கள் மட்டும் கட்சி அறிஞ்சு வச்சுக்கோங்களா. கட்சி அவர் சொன்னதில் பிரமாதம் அதில் என்னென்னா, அண்ணா மும்மூலிக்குள்ளேயே ஆதரிச்சாருன்ட்டார். அண்ணா இப்போ மும்மூலிக்குள்ளே ஆதரிச்சார், கேள்வி கேட்டவனும் கேட்க மாட்டேங்கிறான். இருமொழிக்குள்ளேயே இந்தியா முழுமைக்கு சொன்னவர் அண்ணா, எங்களுக்கு ஆங்கிலம் இந்தியும் போதும், மும்மூலிக்குள்ளேயே ஆதரிச்சாருன்னு இந்தியா ஆதரிச்சாருன்னு சொல்கிறதா சொல்கிறார் அவர். அப்புறம் ராத்திரி போய் யோசிப்பார் போல் இருக்கு, தெரியாமல் சொல்லிவிட்டோமோன்னு. அப்புறம் கேட்டால் நான் 8வது தான் படிச்சிருக்கேங்கிறது எனக்கு என்ன தெரியும் சொன்னாங்க அப்படிங்கிறது. அதனால் கமல்ஹாசனை பற்றி அதில் வந்து பெரிய விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கலகலத்து போனது விஷயம். நாம் தமிழரை பொறுத்தளவில் சீமான் என்பது ரொம்ப பிரமாதமாக பேசுகிறதா சொல்கிறாங்க எல்லோரும். பேச்சு போட்டிக்கு தயாராகிற புள்ள சொல்ல தெரியுமா, விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா, பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லும். ஒரு 15 பேரை கோட் பண்ணும் அந்த புள்ள, அந்த பேசுகிற 8 நிமிஷம் பிரமாதமாக பேசும். அந்த பிள்ளை விவேகானந்தர் தெரியாது, பாரதியார் தெரியாது, சாக்ரட்டிஸ் தெரியாது, ஆனால் அதெல்லாம் கொட்டேஷன் சொல்லும். சாக்ரட்டிஸ் சொன்னதைப் போல், பாரதியார் சொன்னதைப் போல அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிறார் அவர். சும்மா ஒன்று பேசிட்டு அவர் தான் சார் சொன்னார், இந்த பெண்களுக்கு இலவச பயணம்லாம் வந்து பஸ்ஸில் நின்று போச்சு சொல்லுங்க. நீங்கள் ஒரு கட்சி என்பது
அடிமட்டத்துலேருந்து வளரணும். அடிமட்டத்தில் வளர்ந்துருக்கா யாராவது இருக்காங்களா? அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 49 ஆரம்பிக்கப்பட்டு 67 ஆட்சிக்கு வர்ற 19 ஆண்டு காலத்தில் எல்லா கிளைக்கழகங்களும் தொடங்கப்பட்டு விட்டன. எல்லா ஊர்லேயும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக கூடி பறந்துருச்சு. 500 பேருக்கு கூட்டம் பேசினால் தான் கலைஞர், 50 பேர் கூட்டம் பேசினவர் தான் பேராசிரியர் அன்பழகன் இல்லையா, 100 பேருக்கு பேசினவர் தான் மதியழகன். நீங்கள் எப்போயாவது ஒரு கூட்டம் 100 பேருக்கு பேசியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கும்மிடி பூண்டிக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பேசியிருக்கீங்க கூட்டம் நடந்துக்க சொல்லுங்கள். நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து திரும்ப 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 டிஜிட்டல் மீடியாவில் எப்படி கட்சி நடத்துவீங்க? இந்த பயலை பூரா வந்து இப்போ ஃபோனில், இப்போ நானே இப்போ அதிக நேரம் நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஃபோனில் பார்க்கும்பொழுது சுவாரஸ்யமாக இருக்குது எங்கள் அண்ணன் பேசுகிறது, அடா இவ்வளோ அப்புறம் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு அப்படிங்கும்போது நல்லா இருக்குது. அதை செய்யக்கூடாதுல்ல சார், நீங்கள் அதை கண்டிக்கணும்ல. உங்களை கட்சி மேடையில் நீ உட்காந்துருக்கீங்க, உட்காந்துருக்க ஒருத்தர் பேசுகிறாரு, ஆபாசமாக பேசுகிறார், குறைஞ்சபட்சம் திரும்பி டே தம்பி பேசாது ரைட்டு தான் உணர்ச்சிவசப்பட்டு. இப்போ சொல்கிறாரில் அவர், அவர் ரொம்ப கோபம், உள்ளுக்குள்ள நெருப்பு கொப்பளிச்சிருக்கான், அதில் சில தீப்பொறிகள் வெளியே வந்து விழுகுங்கிறார். ஏட்டாப்பில் கூட விழுந்துச்சுன்னா அவனுக்கும் விழுகும்ல, அவனுக்கும் கோபம் இருக்கும்ல. நீங்கள் குறைஞ்சபட்சம் நான் அடிப்படை நாகரிகம் திரும்பிடே என்ன ஒரு அளவு இல்லையா, அதெல்லாம் சொல்லாத அவன் கருத்தை பற்றி பேசு அப்படின்னு சொன்னிருந்தீங்கன்னா நீங்கள் சரி. நீங்கள் எல்லாத்துக்கும் பேசாமல் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அதற்கப்புறம் வழக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை அவன் அப்படி கருதி பேசலை அப்படி சொல்கிறாரு, ஒரு தலைவருக்குரிய பண்பே இல்லை அது. நீங்கள் வந்து காமராஜிலிருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா பொதுவெளிகள்லையும் பார்த்திங்கன்னா அவர்கள் அறியாமல் அல்லது அவருடைய ஆப்சன்ஸில் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பேசியிருக்கக்கூடும். நான் வந்து நீங்கள்லாம் பேசாத பேச்சான ஆரம்பிக்கக்கூடாது, இது என்னடா இவ்வளோ ஆபாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய தெரியுமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய தெரியுமா, டி ராஜேந்திரன் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுமான்னு ஆரம்பிக்கக்கூடாது. சரி நீ அவன் இல்லைல்ல, நீ ஏன் இப்படி பேசுகிற, அதைத்தான் கேள்வியாக இருக்குது. அங்கேருந்து கடந்து வந்துட்டோம்ல வேண்டாம்னு இன்றைக்கி யாரும் அந்த பேச்சுகளை ரசிக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு தலைவர் அதை சொல்லணும்ல, செய்ய இன்னும் தரம் தாழ்ந்து 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 கீழே போவீங்கன்னா அப்புறம் நீங்கள் படித்த படிப்பில் என்ன பயன், நீங்கள் இத்தனை பேரை கோட் பண்ணி என்ன பயன், இன்னொன்று தனிப்பட்ட விரோதம் என்ன ஒன்றுமே இல்லையே ஒருத்தருக்கும். நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் ஒரு கருத்தை நம்புறீங்க, அந்த கருத்தின் மேலே தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் திருப்பி உடனே வந்து அம்மா அப்பா பொண்டாட்டி தங்கச்சின்னு பொம்பளைகளை பேசுவது குடும்பத்தை பேசுவது இல்லை, இது என்ன சார் பழக்கம் அது? நீ ஒருத்தர் உறப்பானுக்கும் ஆத்தாளுக்கு பிறந்திருந்தாலும் எல்லாருமே உறப்பானுக்கு ஒரு ஆத்தால் தானே பிறப்பான், உலகத்தில் யாராவது ரெண்டு பணம் பிறந்திருக்கானா, ஒருத்தன் தான் பிறந்திருப்பான் எல்லாரும். இது ஒரு செய்தியா, இதுவா முக்கியம், அவன் என்ன கருத்து சொல்கிறானா அதை பேசுவியா, அதை விட்டுவிட்டு எனக்கு உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு. சரி எனக்கு உன்னை தெரியும், இப்போ அதுவா முக்கியம், நீ என்ன கருத்து சொல்கிற நான் என்ன கருத்து சொல்கிறேன் அதன் மேலே பேசுவோம், அதுக்கு வா அப்படின்னா வந்து இல்லை 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 அப்படின்னு அவர்கள் தாளம் தாழ தாழ தலைவனாக அதை கண்டிக்கலைன்னா இன்னும் கீழே போயிடும். சீமானுக்கு ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு அரசியல் பாதை எது வேணாலும் இருக்கட்டும், இங்கே யார் வேணாலும் கடைபோடலாம், யார் வேணாலும் பேசலாம், எனக்கு உகந்ததாக இல்லை நான் நினைக்கிறேன். அடுத்த தலைமுறை அடுத்த தேர்தல் வரும்போது அவன் அதை மாறிடக்கூடும். எப்படி அங்கேயே இருப்பான், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே சத்தமாக ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, நம்ம ரோட்டில் போகும்போது எங்கே சார் எந்த டிக்கெட்டில் பெரிய பாட்டு போட்டு ரொம்ப சத்தமாக இருக்கும் ஸ்பீக்கர் அங்கே தொடர்ந்து திரும்பி பார்ப்போம், அதுக்காக அந்த டிக்கெட் இங்கே இருக்கப்பட்டோம்னு அர்த்தம் கிடையாது, அங்கே சத்தமாக பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அந்த குரல் சத்தமாக கேட்குது, இந்த பையில பூரா திரும்பி பார்க்குறேன். இன்னொன்று இவனுக்கு இந்த பேர் கூட புதுசாக இருக்குல்ல, இவன் உள்ளே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவான்ல சார், நீங்கள் உள்ளே வந்து வெறும் நம்ம ஆசலின்னு கேட்டே இருக்க மாட்டான் சார். சரி உலகத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டு பத்திரிகையாளர்களில் பார்த்தா எய்தாப்பில் கொண்டு பார்த்தான் சார் பேசுவோம், கதையை சொல்லிவிட்டு இங்கிட்ட ஒருத்தர் திரும்பி பார்த்து இங்கிட்ட ஒருத்தர் திரும்பி பார்த்து அவங்களாம் சிரிச்சோன்னா அந்த இவரோட திரும்பி சிரிச்சு திரும்பி பேசு, எதுக்கு இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க, நான் சரியாக பேசுகிறேன் நான் சரியாக பேசுகிறேன்னு பக்கத்தில் திரும்பி பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ப்ரெஸ் மீட்டாக பாருங்கள் பக்கத்தில் உங்களை திரும்பி அவனுடைய அங்கீகாரத்தை பெறாமல் அவர் திரும்ப மாட்டார். என்ன விஷயம் புரியுங்க, இப்போ நீங்கள் என்ன நடக்க போகுது, இந்த பயிலெல்லாம் என்ன ஆவாங்க, இன்றைக்கி ஒரு சின்ன செட் ஆஃப் பசங்க ஒரு கூட இருக்காங்களா சார், அவன் நம்புகிறான்ல சார், இது வேற யாருக்குன்னு நினைக்கிறான். இப்போ அதில் பாதி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக சமைஞ்சு இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது நினைப்பான், ஓ இது இப்படி நடக்குமா கவர்மெண்ட்டு, ஏன்னா அவன் பார்த்துருந்த இந்த தடவை முதல் வாக்காளன் தெரிஞ்ச ஒரே ஒரு அரசாங்கம் எதுனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் மட்டும் தெரியும், அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். ஸோ இப்படி தான் இருக்கும் போல கவர்மெண்ட் நினச்சிக்கிட்டு இருந்தவன், வேறு ஒன்று நடக்க முடியுமா, இதுவெல்லாம் செய்வாங்களா, கோவிடுக்கு வந்து அவரே பிபிடி கிட்ட போட்டுக்கிட்டு கொரோனா வார்டுக்குள்ள போவார் அவர் முதலமைச்சர், இந்தியாவில் யாருமே போகாத பொழுது முன்னாள் முதலமைச்சருடைய படம் இருக்குது அப்படின்னா அந்த பையன் மாற்ற வேண்டாம் போயிட்டு போகுது, நான் தானே முதலமைச்சர் பையில் இருக்கிறதுனால அவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்களா, அது தேவையில்லாத பணம் வீணு, அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற முதலமைச்சரை இப்போ தான் அவன் சந்திக்கிறான். ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருக்குன்னா அவனை நான் பார்த்துக்கோமான்னு சொல்லி நேரடியாக போய் ஆறுதல் சொல்கிற முதலமைச்சர் இப்போ தான் அவன் பார்க்குறான் இல்லையா, எனக்கு வாகனத்தை தேவையில்லை அனாவசியம் அதை ஆறா குறைச்சிடுவோம்னு சொல்கிற முதலமைச்சர் இப்போ தான் பார்க்குறான், இவன் இந்த பக்கம் திரும்புவான்ல ஓ இப்படி நடக்கும் போல இருக்குதுன்னு. அப்போ அதை போல் ஒன்று ஒன்றா இந்த செயல்களின் மூலமாக தான் அவன் திருப்பி கொண்டு முடியும். இன்னொரு பாதி சீமான் பக்கம் போனவன் படிக்க ஆரம்பிப்பான்ல,
ஒரு பாதி இந்த செயலாளர் இருக்கப்பட்டானா, இன்னொரு பாதி படிக்க ஆரம்பிப்பல, படித்தா தெரிஞ்சிருவாங்கல்ல சார். அண்ணாவை படிக்காதனால தான் சார் நீங்கள் உங்களால் வந்து உங்கள் கட்சியில் வந்து தைரியமாக வந்து அண்ணாவை பிச்சைக்காரப்பையன் சொல்ல முடியுது. நான் எந்த இடத்துல சீமானை விட்டு விலகுவது, நான் சீமான ஒட்டியே இல்லை, சீமானுங்கிற ஆள் எனக்கு தனிப்பட்ட முறையில் திரைத்துறையில் தெரியும், பிரமாதமாக கதை சொல்கிறவர், இத்தனை ஆண்டு காலம் கழித்து கிரமமாக கதை சொல்கிறவராகவே இருக்காரு, மாறுறதுலே வரலையே. நான் அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கேன், நான் ஒரே ஒருத்தர் சினிமாவில் யாரை கண்டு அச்சப்பட்டிருக்கேன் அப்படின்னா சீமானை கண்டு அச்சப்பட்டிருக்கேன், உதவி இயக்குநராக இருக்கும்போது. ஏன்னா இவ்வளவு பிரமாதமாக கதை சொல்லும் சீமான் வாய்ப்பு தெரிவித்திருக்காரு. நான்லாம் என்ன ஆவேன்? அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்துக்கு பிறகு பார்த்திமன்ற கதை சொல்ல வர்றாரு, அவர் உதவியாளரோட மோட்டர் வீக்கில் வர்றாரு, வந்து ஒரு கதை சொல்கிறாரு, காதல் ஒளிகன்னு. எனக்கு இந்த கதை ஞாபகம் இருக்குது, ஃபிலிம் சிட்டியில் அப்போ பின்னாடி காட்டேஜ் இருக்கும், அந்த காட்டேஜுக்கு வந்து கதை சொல்கிறாரு, ரெண்டே கால் மணி நேரம் கதை சொல்கிறாரு. ரெண்டே கால் மணி நேரம் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அன்றைக்கி என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா 50 லட்சம் இருந்தது தான் சீமானை இயக்குநராக போட்டு நான் படம் எடுத்திருப்பேன். அந்த படத்தை சுற்றி இருந்த எல்லோரும் அந்த இனத்துக்கு கொண்டு வந்துட்டார், 2.5 மணி நேரம் கதை சொன்னதில் அவ்வளவு பிரமாதமாக கதை சொல்லுவார். நான் யோசித்தேன், அவர் கதை சொல்ல போனதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி முடித்த பிறகு ஒரு இயக்குனர் இவ்வளவு பிரமாதமாக கதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் இன்னமும் வாய்ப்பு தேடுகிறாருன்னா நான்லாம் என்ன ஆவேன்? ஏன்னா அப்போ கிட்ட ஒரு லைன் கூட இல்லை கதையில், நான்லாம் இப்போ இந்த சினிமாவில் என்ன சினிமாவில் இருந்த எவருமே அச்சுறுத்தலை சார், சீமான் மட்டும்தான் அச்சுறுத்தினார். அட என்னடா இவ்வளோ பிரமாதமாக கதை சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அரசியலில் அவர் என்னை ஒரு புள்ளி கூட அச்சுறுத்தலை, ஏன்னா இன்னமும் அவர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கார், அங்கேருந்து மாறவே இல்லை அவர். அப்படி இருக்கப்பட்டேன்னா சீமான்லேருந்து எந்த இடத்துல வந்து ஐயோ இல்லை இல்லை நம்ம அண்ணன் வந்து பேசுகிற கேட்க வேணா எங்கே திரும்புகிறேன்னா, பெரியாரையும் அண்ணாவையும் மறுத்து அவர் ஒன்று பேசினார்ல அந்த இடத்துல விலகிட்டேன்னா, நீங்கள் பெரியாரையும் அண்ணாவையும் மறுக்கிற யாருமே எனக்கு வேண்டாம் சார். அண்ணாவை போல் ஒரு ஆளை நீங்கள் சந்திக்கவே முடியாது. நீங்கள் அவர் படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்னு ஒரு 60 புத்தகம் வந்திருக்கு, மிச்சம் ஒரு 60 வர வேண்டியது இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கனிவாக அவ்வளவு சிறப்பாக யார் மனமும் போனாதபடி தான் சொல்ல வந்த கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொன்று, தம்பி வா தம்பிவான்னு முன்னாடி கூப்பிட்டது யார் சார் கூப்பிட்டாங்க நாட்டில்? அவர் இருக்கும் பொழுது கட்சியில் இன்னொருத்தர் பொதுச்செயலாளராகிற தைரியம் யாருக்கு சார் இருந்துச்சு? அத்தனை பேரையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற எல்லாருடைய துவக்கமும் அண்ணா கிட்ட தான் தோணுது. ஏன் எந்த கட்சியில் தம்பிவான்னு கூப்பிட்றானா? தம்பியை பேச வைப்பாங்க கட்சியில், தம்பி மேலே வழக்கு வந்துருச்சுன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க தம்பியை, இங்கே நீக்காது. ஏன்னா இது வந்து கொள்ளியின் பால் நம்பியிருக்கு, தம்பி மேலே குற்றம் சொன்னாங்கன்னா தம்பி தோளில் கை போடுது, தம்பியை குறை சொன்னாங்கன்னா தம்பியை கூட்டு மேலே உட்கார வைக்கும், தம்பி மேலே வழக்கு வந்துச்சுன்னா அந்த கட்சி அந்த வழக்கை சந்திக்கும். ஏன்னா தம்பிக்கு தனிப்பட்ட நோக்கம் இல்லை, தரந்தாலும் இது செஞ்சிருக்க மாட்டேன். நம்ம அதனால தான் தரம் தம்பிவா தலைமையேற்கவான் அவர் கூப்பிட்டது வந்து இன்றைக்கும் பேசிகிட்டே இருக்கோம். ஒரு சாதாரண குள்ளமான ஒரு உருவம் ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு பாராளுமன்றத்தை தேய்க்க வைக்க முடிஞ்சிருச்சுன்னா அந்த அண்ணாவெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னா யார் நீங்கள்? நீங்கள் யாரையெல்லாம் பேசுவீங்கன்னு பயமாக இருக்குது. உங்களை இதுக்கு அனுமதிச்சா இன்னும் எதையெல்லாம் பேசுவீங்க? எனக்கு அண்ணாவையும் பெரியாரையும் அவர் மறுத்து பேசுகிறேன்னைக்கு அவரை விட்டு ஒரு முற்றாக ஒதுக்குறது நான் முடிவு பண்ணேன்.